அடுத்த விருதை கொடுப்பதற்காக தற்கால தமிழ் சினிமாவினுடைய விருப்பமான இயக்குனர்னு உங்களை சொல்லலாம். இவர்கள் இரட்டை இயக்குனர்கள். இந்த இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஒன்றாக சேர்ந்து வெடிப்பார்கள். கதை சொல்வதாக இருந்தால் கூட அழகாக ஒரு கதை சொல்லட்டுமா சார் என்று ஆரம்பிப்பார்கள். இயக்குனர்கள் புஷ்கர் மற்றும் காயத்ரி அவர்களை வாஞ்சையோடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஹாய். ஒன்றும் இல்லை, இவங்க கையால் அவார்டு வாங்க போகிறவரும் அவங்க ஃபேமிலி தான். அவர் யாருங்கிறத நம்ம எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்துடலாம். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பென திரைக்கலையின் அகம்புறங்கள் அனைத்திலும் தடம் பதிக்க துடிக்கும் பன்முக இளைஞன் மணிகண்டன், ஜெய்பீம், ராஜா கண்ணு, காலா, லெனின் என ஒவ்வொரு பாத்திரத்தையும் தனக்குள் பொருத்தி வாழ்ந்து காட்டுவதில் கவனம் பெறுகிறார். உதவி இயக்குனர், கதாசிரியர், நடிகர் என அவர் உழைப்பை கொட்டிய விக்ரம் வேதா தனித்து இவரை அடையாளம் காட்டியது. ஆர்ஜே, மிமிக்ரி, டப்பிங் என கிடைத்த இடங்களில் எல்லாம் தன்னை நிரூபிக்க பேசிக் கொண்டிருந்த மணிகண்டனை பற்றி இப்போது தமிழகம் பேசுகிறது. சினிமாவே எதிர்காலம் என கருதி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அத்தனை இளைஞர்களுக்கும் மகத்தான முன் உதாரணமாய் திகழும் மணிகண்டனை நம்பிக்கை இளைஞராய் அங்கீகரித்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். திரைக்கலைஞர் மணிகண்டன் அவர்களை பெருமையோடு இந்த மேடை கழைக்கிறோம். வாங்க மணிகண்டன். வாழ்த்துக்கள் மணிகண்டன் ப்ரோ. எப்படி உணர்றீங்க இந்த விருதை கையில வாங்கின மூமெண்ட்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக எங்கள் வீட்டில் வந்து வெளியூர் போகும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் கேட்பாங்க, டே டீ போட்டேன்னா சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுவியா? பண்ணிடுவேன். இப்போ வெளியே போனோம்னா கேட்டை பூட்டிட்டு சாவியை கரண்ட் பாக்ஸில் வச்சிருவேன் ஒன்று. அப்புறம் வெளியே போயிட்டு சொல்லிட்டு என்னை பா, ஐயோ இவனை நம்பி எப்படி வீட்டை விட்டு போகிறதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயே என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கை. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பொறுப்புணர்வு தான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த பையனை நம்பி இவ்வளோ பெரிய படத்துக்கு வசனம் எழுதணும்னு நம்பிக்கை வைக்கலைன்னா அது அப்படி அவங்களோட ஒரு வேலையை செஞ்சுருக்க முடியாது. என்னால் எந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் விகடனுக்கு இப்படியான ஒரு நம்பிக்கை என் மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பெரிய பொறுப்புணர்வு, அதை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுல வந்து நான் இன்னும் அதிகமாக உழைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவரை விட பெரிய உழைப்பால் இருக்கவே முடியாது தற்கால சினிமாவில். அது உங்களுக்கு என்ன வேணும்? பல குரலா, எழுத்தா, நடிக்கணுமா, இயக்கணுமா, எல்லாமே சேர்ந்து ஒரு அந்த சின்ன மனித உருவத்துக்குள்ளார மாபெரும் சாகசங்கள் ஒளிந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. பொதுவாக சினிமாவை அவங்கள மாதிரி ஜாம்பவான்கள்லாம் இருக்கிற சினிமாவை கனவு தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கனவு தொழிற்சாலையில் இருந்து வெளியே வர காத்திருக்கக்கூடிய அடுத்த படைப்புகள் என்ன? என்னென்ன அவதாரத்தில் அடுத்து வெளில வர போறீங்க? சூப்பர். அந்த கனவு பழிக்கிறதுக்கு எல்லாருமின் சார்பில் பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கேள்வி, எங்களுக்கு வந்து மணிகண்டன் அவர்களை நடிகரா நல்லாவே தெரியும், ஆனா அவர் வந்து ஒரு எழுத்தாளரா அதுக்கு முன்னாடி நீங்க அழகா ஃபைன் பண்ணிருக்கீங்க, அது எப்படி? அது விஜய் சேதுபதி மீட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அண்ட் ஜென்ரலி விஜய் சேதுபதி யாரையாவது மீட் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல ஒரு ரீசன் இருக்கும். ஆக்சுவலி எங்களை வந்து ஒரு ஆக்டரா தான் மீட் பண்ண சொன்னாரு. பட் பேசும்போது மணிக்கிட்ட இருந்த அந்த ஒரு நேச்சுரல் ஒரு ஃப்ளோ, அவர் இப்போ வந்து கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறாரு, ஆனால் அவர் சும்மா வீட்டில் உட்காந்து பேசுனா சூப்பராக பேசுவார். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எக்ஸலண்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு சீன் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம், மாதவனோட சீனு.
ஸோ அதில் இருக்கிற டயலாக்ஸும் அவர் மேடி மாதிரியே பேசிச்சு காமிச்சார். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், ஓ ஓகே மணிக்கு வந்து ஒரு செம்ம டேலண்ட் ஒன்று இருக்குன்னு. ஸோ அதுலேருந்து அப்படி அப்படியே படிப்படியாக வந்து அவர் வந்து சரி மணி ஃபுல்லாக டைலாக்ஸ் எழுது மணி அப்படின்னு வந்துருச்சு. அது வந்து ரொம்ப குவிக்காக நடந்த ஒரு மீட்டிங் தான். ஏன்னா போய் ஒரு 10-15 நிமிஷம்னு நினைக்கிறேன், 15 நிமிஷத்தில் வந்து சார் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சாதாரண கான்வர்சேஷன் முடித்தோடனே இந்த படத்துக்கு வசனம் எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவ்வளோதான் அது எங்களுக்கு அவங்க ஃபைன் பண்ணதுக்கான ப்ராசஸை தவிர்த்து அது எப்படின்னு கூட பொதுவாக நான் அந்த இடத்துல இருந்தால் அப்படியான ஒரு நம்பிக்கையை இன்னொரு பையன் மேலே வைப்பேனான்னு கூட தெரியல. பட் அந்த நம்பிக்கை தான் எழுத வச்சது. சார் சொன்னது மாதிரி மிமிக்ரி எல்லாருமே பண்ணுவாங்க, ரொம்ப யூனிக்கான ஒரு மிமிக்ரி டேலண்ட், இவர் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்கள் எடுத்த அவர் எழுதின விக்ரம் வேதா திரைப்படத்தில் ஒரு காட்சி ஒரு சீனை வேற வாய்ஸ்ல நம்ம ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போமா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, அவர் மிமிக்ரி பண்ணுமா வேணாமா? மக்கள் கேட்கிறாங்க பிரதர், மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க, ட்ரை பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு சுத்தமா. நான் ஒன்னு சொல்லவா, டெல்லி கணேஷ் சார் வாய்ஸ் டெல்லி கணேஷ் சாரை விட நீங்க நிறைய பேசுறீங்க, அவ்வளவு அழகா பேசுறீங்க. அதே மாதிரி என் ஃபேவரேட் வந்து ஜனகராஜ் வாய்ஸ், ஸோ அதுல ஏதாவது நம்ம ரீக்ரியேட் பண்ணலாமா? நீங்க எழுந்த டைலாக் தரேன். ஞாபகம் தெளிவாக ரொம்ப சரியா. சரி ஓகே ஓகே. ஜனகராஜ் சார் வேதா பண்ணட்டும், இவர் விக்ரம் வந்து டெல்லி கணேஷ். ஒரு கரவலி தாங்கப்பா. ஒரு கதை சொல்லட்டுமா? நீ என்ன கதை சொல்ல போறேன்னு தெரியும் எனக்கு. என்ன நீ பெரிய ரவுடி பல குலைய பண்ணியிருக்க, அதுதானே? அது எப்படி சார், என்னை பார்க்காமலே என் கதையை சொல்கிறீங்க? இங்கே பேர் நீ விட ரவுடியாக இருக்கலாம், உன்னை விட பெரிய ரவுடி நான் போலீஸாக இருக்கேன் தெரியுமா? உன்னை எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் சாரி சார் சாரி சார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர். இன்னும் மேலும் உயரங்கள் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சமீரா எஸ்டேட்ஸ் வழங்கக்கூடிய ஆனந்த விகட நம்பிக்கை விருதுகள் 2021 டைட்டில் ஸ்பான்சர் சமீரா எஸ்டேட்ஸ், தி ட்ரெடிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். Powered by the Chennai Silks, let the celebrations begin. Satya Endrale Sandosham Dan, Vazhangugirom Sandoshathai Vaangumbodum Vaangiya Piragum, GRT Jewellers Suba Aarambangalin Aarambam, Nippon Paint, number one paint in Asia. Associate sponsors, Shankar IAS Academy, the best IAS Academy in India, Lakshmi Ceramics, India's number one retailer, Apollo Group of Hospitals, VIT, a place to learn, a chance to grow. Food partner, Geetham Beach Restaurant, release the ragas of realties. Outdoor partner, Next Advertising Solutions, think outdoor, think next.